அனைவருக்கும் வணக்கம் போட்டித் எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கல்வி பத்தாம் வகுப்பு இயல் ஐந்துலேருந்து மொ நம்ம உரைநடைப்பகுதியான மொழிபெயர்ப்பு கல்வி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் மேடருக்கு பாருங்கள் இது ஒன்றும் இல்லை சும்மா என்னான்ட்டு கொடுத்துருக்குறாங்க மொழிபெயர்ப்புனா என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை க கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு இங்கே ஒரு லா லாஸ்ட் லைன் இருக்கு பாருங்கள் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறாங்க அது கீழே பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் எல்லாமே வேண்டாம் ஃபஸ்ட்டு பெறாவில் ஒரு மொழியில் உணர்த்தப்படுவதே வேறொரு மொழியில் வெளியிடப்படுவது மொழிபெயர்ப்பு என்கிறது என்கிறார் மனவே முஸ்தப்பா அங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேராவில் அது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவே முஸ்தப்பா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இப்போ வந்து வேறு ஒரு மொழி நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மூல அந்த மொழி நூல் என்ன அந்த நூலை என்ன பண்ணுவாங்க அது வந்து நல்ல நூலாக இருந்துச்சுன்னா அதை வந்து தங்களோட மொழியில் வந்து மொழிபெயர் மொழிபெயர்ப்பு செஞ்சுக்குவாங்க ஆஹ் அப்படிங்கறது சொல்றவர் யாருன்னா மனவே முஸ்தப்பா சொல்றாரு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மூகு மூ கு ஜெகநாதர் என்ன சொல்றாரு மூகு ஜெகநாதர் என்ன சொல்றாருன்னா ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அது வந்து உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொறியியல் பொருளியல் மேம்பாட்டிற்கும் அந்த மொழிபெயர்ப்பானது ஒரு வந்து சிறந்த காரணமாக இருக்குது அப்படின்னு மூக்கு ஜெகநாதர் வந்து சொல்றாரு அது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்து வந்து மொழிபெயர்த்தல் பற்றி தொல்காப்பியரே தன்னுடைய மரபியல் நூலில் வந்து சொல்றாரு சரிங்களா தன்னுடைய தொடரியலில் வந்து சாரி தன்னுடைய மரபியல் நூலில் வந்து மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறத வந்து தொல்காப்பியர் பேர் சொல்றாரு அடுத்து பாருங்க மகாபாரதம் தமிழ் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு குறிப்பு வந்து சங்க காலத்திலேயே தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுது புலப்படுத்துது சரிங்களா இப்போ மகாபாரதம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த க கதை கிடையாது அது வந்து வட மாநிலத்தில் நடந்த கதை அதை வந்து என்ன சொல்கிறாங்க மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து வைத்தது என்ற செய்தியை வந்து சொல்கிற செப்பேடு எதுன்னா சின்னமனூர் செப்பேடு இது ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி கொஷின்ஸில் வந்திருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்திருக்குது அதாவது மதுரா மத மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுரா புரிச்சகத்தை வந்து சங்கம் வைத்த இதை வந்து சொல்கிறது எதுனா சின்னமனோர் செப்பேடு இந்த கொஷின் ஆல்ரெடி வந்த கொஷின் தான் நல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராமாயணா மகாபாரத தொன்மை தொன்மை செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன இதுவும் பிறமொழி கருத்துக்களை கதைகளை தமிழ் புல தமிழ் படுத்தியதை புலப்படுத்து பாருங்க ராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள் வந்து என்ன சொல்றாங்க சங்க இலக்கியங்கள்ல பரவலாக இடம்பெற்றிருக்குது சங்க இலக்கியத்திலேயே வந்து ராமாயண மகாபாரத கதைகள் வந்து இருக்குது தொன்ம செய்திகள் இருக்குது இதுவும் பிறமொழி கருத்துக்களை கதைகளை தமிழ் படுத்தியதை புலப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து பெருங்கதை பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லி பாரதம் முதலிய காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டது ஆகும் இப்போ நம்ம ஐம்பெரும் காப்பியங்களான சீவக சிந்தாமணி பார்த்தீங்களா இதோடய வைப்பு முறையே பார்த்து அதுக்கு தான் சொன்னேன் இந்த வைப்பு முறையில் வந்து ரெண்டாவதாக வரது சீவக சிந்தாமணி தான் வரும் அதாவது சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி அப்புறம்தான் மணிமேகலை வரும் அந்த ரெண்டாவது காப்பியமான சீவக சிந்தாமணி வந்து நம்மளுடைய இது க கதை கிடையாது அது வந்து வடமொழி நூல் அதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க தேவர் வந்து என்ன பண்ணுறாரு சீவக சிந்தாமணியை வந்து மொழிபெய்திருக்கிறாரு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த பேராவில் வந்து மொழிபெயர்ப்பு தேவை அப்படின்னு பார்த்தீங்களா அந்த அந்த பேராவில் பாருங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வந்து இந்த மொழிபெயர்ப்பு தேவைன்றது பார்த்தீங்களா அந்த மொழி மொழிபெயர்ப்பு தேவையில் வந்து சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதில் பாருங்கள் இதில் பாருங்கள் வந்து இந்த பேராவில் வந்து இது ரொம்ப பெருசாக இருக்கு இது எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மொழிபெயர்ப்பு வந்து எல்லா காலகட்டத்துலேயும் ஒரு தேவையான ஒன்று ஒன்றாக இருந்துச்சு இப்போ யார் யார் வந்து ஆட்சி பண்ணுறாங்களோ இப்போ மன்னர்களோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா எந்த அரசர் வந்து ஆட்சி பண்ணுறாரோ அவங்களோட தாய்மொழி எதுவோ அந்த மொழியை தான் வந்து அத வந்து இப்போ மக்களை வந்து பேச சொல்லுவாங்க அதுல வந்து நிறைய கவிதைகள் இலக்கியங்கள் எல்லாம் படைக்க சொல்லுவாங்க இப்ப ஒவ்வொருவரு ஒவ்வொருத்தோட ஆட்சிக்கும் கீழே எந்தெந்த மொழி வருதோ அந்த தான் வந்து ஆட்சி மொழியாகவும் மக்கள் வந்து அதாவது கல்வி மொழியாகவும் மற்ற எப்படி சொல் நடைமுறை வாழ்க்கையில பேச்சு மொழியாகவும் யூஸ் பயன்படுத்தணும் அப்படிங்குவாங்க இப்போ வந்து ஆங்கிலேயரோட வருகைக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அவங்க மொழியான ஆங்கில மொழியை தான் வந்து அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க அது அந்த அடிப்படையில் தான் பாருங்க இந்திய அரசு மொழிபெயர்ப்பே வந்து ஒரு கருவியாக கொண்டது அது என்ன நிறைய மொழிகள் வந்து நிறைய மொழி நூல்கள் வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு வந்து இந்திய அரசு சொந்துச்சு அதாவது அப்போ இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லுது அடுத்து ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது பாருங்க நல்ல நல்ல நூல்கள் வந்து எந்தெந்த மொழியில் இருக்குதோ அந்த நூல்களை எல்லாமே என்ன பண்ணுச்சு மொழிபெயர்த்துச்சு பல்வேறு மாநிலங்களில் இருந்த இருக்கின்ற எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்கள் வெளியிடப்பட்டது இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதாமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டது இந்த இது இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கூற்று காரணத்துல வரக்கூடிய வினாக்கள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணாவே நம்ம போதும் பாருங்க இந்த இது இந்த மொழிபெயர்ப்பு எல்லாமே என்ன பண்ணாங்க எந்த அமைப்பின் கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி அண்டு தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் அந்த அமைப்பின் மூலம் வந்து ப பிற மொழி நூல்களை வந்து மொழிபெயர்த்தாங்க அடுத்த நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த பாருங்க மொழிபெயர்ப்பின் தேவையை உணர்த்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள் உலக போரின் போது அமெரிக்கா வந்து சரண் அடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு வந்து அனுப்பியதாகவும் அதுக்கு வந்து ஜப்பான் வந்து என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னா மொகு சாஸ்டு அதாவது அவங்க மொழியில ஜாப்பனீஸ் மொழியில முகு அப்படின்னுட்டு அவங்களுக்கு வந்து ரிட்டன் ஆன்சர் பண்ணி அனுப்புது அந்த தொடரின் பொருள் வந்து தெரியாம அமெரிக்கா என்ன பண்ணுது அதோட மீனிங் தெரியாம அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா மேல கொண்டு வீசிருது அப்ப அந்த போ அந்த தொடருக்கு பொருள் என்ன அப்படின்னா விடைத்தர அவகாசம் வேண்டும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஜப்பான் கேட்டு அனுப்புனதாகவும் அதை வந்து பொருள் புரிஞ்சுக்காம அமெரிக்கா என்ன பண்ணுச்சு நாங்க வந்து நீங்க இதுக்கு நீங்க உங்களோட கோரிக்கையை வந்து நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும் அமெரிக்கா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜப்பான் மீது அதாவது இந்த ஹிரோஷிமா மீது குண்டு வீசிருச்சு அப்புறம் வந்து பாருங்க அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மறுக்கிறோம் என்று பொருள் பாருங்க மறு மறுக்கிறோம் என்று பொருள் இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததனால் காலத்திற்கு மலிவு தரும் களங்கள் நேர்ந்துருது நேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவங்க வந்து அதுக்கான மீனிங்கை வந்து கரெக்டாக புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அமெரிக்காக்காரங்க கரெக்டாக அதுக்கு மீனிங் புரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் ட டைம் கொடுத்துருந்தாங்க அவகாசம் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஹிரோஷிமா நாகாசாகியில் வந்து குண்டு போட வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஒரு மொழியை ஒரு இதை வந்து ஒரு மொழிபெயர்ப்பை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து உருவாகிருக்குங்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பேராவில் இது எல்லாமே இந்த கதையெல்லாம் வேண்டாம் ஜெர்மன் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்த நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்படுகிறார் சரி இது அண்டர்லைன் பண்ண பாருங்க அதாவது ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நாட்டு மொழிபெயர்ப்பாளர் போலவே அவரை வந்து கருதுறாங்க ஷேக்ஸ்பியர் வந்து ஜெர்மன் நாட்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கீழே பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் நிறைய தமிழில் வந்து மொழிபெயர்த்துருக்குது ஆனால் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னாடி ஆங்கில நூல்களும் வந்து என்ன பண்ண பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகம் ஆயின அதாவது அவங்கவுங்க ஆட்சி ஆட்சி கீழே எந்தெந்த மொழி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்தந்த நூல்களை வந்து அதாவது மொழிபெயர்ப்பாங்க அதுதான் சொல்றாங்க இவற்றில் தரமான நூல்கள் வந்து பார்த்தால் சில தான் எஞ்சிருக்கும் அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த வரிசையில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிற மொழிகளுக்கு தமிழுக்குரிய நூலான தமிழு தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் வந்து உலக மொழி மொழிகளுக்கு உரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான் அப்படிங்கிறாங்க அந்த மொழிபெயர்ப்புங்கிற ஒரு தான் இன்னைக்கு உலக பொதுமறையாக வந்து திருக்குறள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அப்போ மொழிபெயர்ப்புங்கிறது ட்ரான்ஸ்லேஷன்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த இம்பார்ட்டன்டனால தான் நமக்கு வந்து நிறையா காப்பியங்கள் காவியங்கள் கிடைச்சிருக்குது நம்மளுடைய இன்றியமையாத நூல்களும் வந்து இப்போ ஜி போப்பு வந்து மொழிபெயர்த்துருக்கிறாரு நிறையா பேர் வந்து நம்மளோட தமிழ் நூல்களையும் வந்து அவங்கவுங்க மொழியில் வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க அடுத்து இந்த மேலே பாருங்கள் முக்கியமானது மற்ற சொற எல்லாமே வேண்டாம் இங்கே வந்து சே இதோட தொடக்கம்தான் மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்பாளிகளும் கூட உருவாயிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ மொழிபெயர்ப்பு இல்லைன்னா இப்போ ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் ஒரு கவிஞர் இருந்தார் அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்காரு அப்போ ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது கம்பன் இருந்திருக்க முடியாது ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்க மொழியில் எழுதிய கவிதையான கீதாஞ்சலியை அவர் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்குது பாருங்க வங்க மொழியில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து கீதாஞ்சலி எழுதுறாரு அவர் அவரோட மொழியிலே வச்சிருந்துச்சுன்னா வச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு நோபல் பரிசு எப்படி கிடைச்சிருக்கும் அந்த நோபல் பரிசு வந்து அம்மா ஆங்கில மொழியில் வந்து மொழிபெயர்த்ததுனால தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் உயரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும் அப்படிங்கிறாங்க மகாகவியோட பாரதியோட கவிதையும் வந்து ஆங்கில மொழி மற்ற மொழியிலையும் வந்து மொழிபெயர்த்திருந்தா இன்னும் தமிழோட உயரம்ங்கிறது இன்னமும் உச்சத்தை தொட்டிருக்கும் அது அவர் வந்து அதில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காம விட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க இந்த ரெட் கலரில் போட்டிருக்காங்க பாரு அந்த இதை மட்டும் பாருங்க ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துவ பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அந்த நாடு தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவர் பாருங்க பாருங்கள் ஒரு நாட்டில் எந்தளவுக்கு வந்து மின்சாரத்தை மின் ஆற்றலை மின்சா மின் ஆற்றலை பயன்படுத்துகிறாங்களோ அதை வச்சு அந்த நாட்டோட தொழில் வளர்ச்சியை வந்து கணக்கு பண்ணுவாங்க அதே போல் ஒரு நாட்டோட மொழிபெயர்ப்பு நூல்களோட எண்ணிக்கையை கொண்டு தான் அந்த நாட்டோட பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவாங்களாம் பாருங்கள் இப்போ ஒரு நாட்டோட ஒரு நாட்டில் வந்து எந் எவ்வளவு நூல்களை மொழிபெயர்க்கிறாங்களோ அதை வச்சு தான் அந்த நாட்டோட அறிவையும் பண்பாட்டையும் மதிப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க இங்கே பாருங்கள் நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு ஜெர்மன் அமெரிக்கா லத்தீன் மறுபடியும் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க அமெரி சாரி ஆப்பிரிக்கா அமெரிக்கா முதலான நாடுகள் நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்க தொடங்கி இருப்பதால் நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வர்றது மோஸ்ட்லி எல்லாமே இந்த கூற்று காரண கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும் அதனால் இது வந்து இந்த பாடம் படிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் நிறைய மொழிபரப்பு நூல்கள்லாம் இருக்குது நிறைய ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க அதனால் இதை ஜஸ்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது பாருங்கள் நேரடி மொழிபெயர்ப்பு நேரடியாக மொழிபெயர்க்குறாங்க எந்தெந்த நூல் பாருங்கள் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் ஆப்ரிக்கா லத்தீன் அண்ட் அமெரிக்கா முதலான நாடுகளில் இருந்து நிறைய நூல்கள் வந்து மொழிபெயர்த்துக்கிட்டு வர்றாங்க அது நல்ல பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது அதாவது உங்களுக்கு தெரியுமா சரி சரி தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதில் பாருங்க எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள் அதுதான் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறாங்க மொழிபெயர்ப்புன்னு என்னன்னா எங்கேயோ ஒரு தூரத்துல வாழ்ற ஒரு மக்கள் தங்களுக்கு தங்களோட மொழியில சொன்னதை எழுதியதை இன்னொரு மொழியில தமக்கு தெரிஞ்ச மொழியில மொழிபெயர்த்து கொள்கிறாங்க அதுதான் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறாங்க எப்போதும் உலகத்தில் நான்கைந்து மொழிகள் உருவாகினவோ அப்போதே மொழிபெயர்ப்பு வந்துவிட்டது பாருங்க நல்ல அழகான ஒரு சரி வாங்க எப்போதெல்லாம் உலகத்தில் நான்கைந்து மொழிகள் உருவாயிருச்சோ அப்பவே மொழிபெயர்ப்புங்கிறது தொடங்கிருச்சு கருத்து பரிமாற்றம் தகவல் பரிவு அறநூல் அறிதல் இலக்கியம் தத்துவம் என்பன எல்லா மொழிபெயர்ப்பு நூ மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேசன்மை பெறுகின்றது பாருங்க இது எல்லாமே வந்து என்னது இப்ப தமிழ் நூல்லையும் இலக்கியம் தத்துவம் ஆஹ் அறநூல் அப்புறம் இது தகவல் கருத்து பரிமாற்றமான நூல்கள் இது மாதிரி நிறைய நூல்கள் இருக்கும் அயல் மொழியிலையும் நிறைய நூல்கள் இருக்கும் இந்த நூல்களை எல்லாமே நம்ம மொழிபெயர்ப்பு செய்கிற மூலமா ஒரு நாட்டோவோட இன்றியமையாத நிறைய இலக்கியங்கள் நிறையா அறிவார்ந்த நிறைய புத்தகங்கள் அப்புறம் அந்த நாட்டோட தத்துவங்கள் இப்போ நிறைய இப்போ இது சாக்ரட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க அரிஸ்டாட்டில் அவங்களோட கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் வந்து நமக்கு எப்படி அது தெரியும் இவங்கெல்லாம் இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க இவங்க இந்த இவங்கலாம் தத்துவத்தை சொல்லியிருக்காங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அது வந்து நம்மளோட தாய்மொழியில வந்து அவங்க மொழிபெயர்த்த காரணத்தினால நமக்கு வந்து அந்த நூலோட அருமை பெருமை நமக்கு தெரியுது அந்த அவங்க மொழிபெயர்க்காட்டின்னா அது கிரேக்க மொழியில் தான் இருந்திருக்கும் அப்போ நமக்கு வந்து அரிஸ்டாட்டில் பிளேட்டோ இவங்கள்லாம் வந்து நமக்கு அப்படி ஒரு மேதைகள் இருந்ததே நமக்கு தெரியாமல் போயிருக்கும் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் ராகுல் ராகுல் சாங் கிருத்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹிஜிரா ஹிஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்த போது ஹிஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்த போது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் பாருங்க ராகுல் சாங்கிரித்யாயன் அப்படிங்கிறவரு ஒன் நைன்டி ஃபார்ட்டி டூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஒரு நூல் வந்து சிறையில் இருக்கிறாரு அவர் ஜெயிலில் இருக்காரு அப்போ வந்து ஹஜிராபாக்ங்கிற மத்திய சிறையில இருக்கிறார் ஹஜிராபாக் அப்படிங்கிற சிறையில மத்திய சிறையில இருக்கிறாரு அப்ப வந்து என்ன பண்றாரு ஒரு நூல் எழுதுறாரு என்னன்னா வால்காவில இருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை வந்து ஹிந்தி மொழியில எழுதுறாரு ஏன்னா அவரோட பேர் வந்து ராகுலுங்கிற பேர்லாம் மோஸ்ட்லி ஹிந்திக்காரவங்க தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஹிந்தி மொழியில எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நூலை கனக முத்தையா பாருங்க நம்மளுக்கு கனக தமிழில் வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டாரு அப்படிங்கிறாங்க இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது இதுவரையில் பல பதிப்புகள் வந்து வெளிவருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தொம்பதுல கனக மொழிபெயர்ப்பு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் என் ஸ்ரீதர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் முத்து மீனாட்சி வந்து யார் முத்து மீனாட்சி மொழிபெயர்த்திருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து யூமா வாசுகி வந்து மொழிபெயர்த்துக்காங்க இவங்க எல்லாமே இந்த முத்து மீனாட்சி யூமா வாசுகி அப்புறம் வந்து டாக்டர் என் ஸ்ரீ ஸ்ரீதர் இவங்க எல்லாமே வந்து நம்ம படைப்பாற்றில் வருவாங்க அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமானவங்க இவங்க இந்த கதை க கட்டுரை இந்த நாவல் மொழிபெயர்ப்புனா இருக்கும்ல அதில் வரக்கூடியவங்கவுங்களாம் பாரு இது ரொம்ப முக்கியமானது அதாவது நாற்பத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ராகுல் சாங்கிர்த்தியாயிருந்து ஹிஜ்ராபாக் மத்திய சிறையில் இருக்கும்போதும் வால்காவில இருந்து கங்கை வரைங்கிற ஒரு நூலை வந்து ஹிந்தி மொழியில எழுதியிருக்காரு நாப்பத்தி ரெண்டுல அத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கனக முத்தையா என்ன பண்ணிருக்காரு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாரு அது இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கறது ஒவ்வொரு தமிழனும் வந்து விரும்பி படிக்கக்கூடிய நூலா இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்ப வந்து நாப்பத்தி ஒன்பதுல வந்து கனக முத்தைய மொழிபெயர்த்திருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு பேரும் மொழிபெயர்த்துக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு பேரும் நீங்க வச்சுக்காங்க ஒன்னு வந்து டாக்டர் என் ஸ்ரீதர் ரெண்டாவது வந்து முத்து மீனாட்சி ஸ்ரீதரும் மீனாட்சியும் மொழிபெயர்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து யூமா வாசுகி வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது இந்த இன்ஃபர்மேஷன் இதை சொன்னவர் யாருன்னா சா கந்தசாமி யாரு சா கந்தசாமி வந்து சாமி மாதிரி சொன்னாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ராகுல் சங்கி சாங்கிப்தியாயனோட கதையை வந்து சா காந்தசாமி சொன்னார் அப்படின்னு ஞாபகிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இந்த பாங் பாக்ஸ் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு அதில் வந்து நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்பாங்க அதனால அது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க மொழிபெயர்ப்பு செம்மை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு செம்மை அப்படிங்கிறதுல ஒரு கொஞ்சம் முக்கியமானது இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட்ல வந்து ஹண்ட்ரட் ஒரு தொடர் வந்து எழுதியிருக்காங்க என்னன்னா தொடர் வண்டியில இருக்கிறவங்க வந்து தொடர் வண்டியில் உறங்கி பேர் அப்படின்னு வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்கள் என்று ஒரு செய்தித்தால் வெளியிடப்பட்டது அதாவது ட்ரெயின்ல படுத்து தூங்கின நூறு பேரை வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் செய்தித்தாள் வெளியிட்டு இருக்குது ஆனா ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர் வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கே கட்டைகளை குறிக்கும் பாருங்க ரயில் ஸ்லீப்பர் அப்படிங்கிறது ட்ரெயின்ல தூங்கிட்டு இருக்கிற நூறு பேர் வெள்ளத்தில் அடிச்சு போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பேப்பர் வெளியிட்டுருச்சு ஆனால் ஆக்சுவலி அதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா தண்டவாளத்துல வந்து பாதையில ந நடுவில் இருக்கிற அந்த கட்டை இருக்கும் பார்த்தீங்களா தண்டவாளத்துக்கு நடுவுல கட்டை இருக்கும்ல அந்த கட்டையும் வந்து சொல்றாங்க அதை உறங்கி கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்தது பெரும்பிழையே அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மொழிபெயர்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் முக்கியமோ அந்த மொழிபெயர்ப்பு வந்து சரியா இல்லாட்டி இல்லாம போயிருச்சு பிழை ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்குது இப்போ ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி எவ்வளோ பெரிய அது காலகாலமா அது இன்ன வரைக்கும் அது கிளியர் பண்ண முடியாத ஒரு பெரிய இதா இருக்குதுல்ல அதனால அது அந்த மொழிபெயர்ப்பு வந்து நம்ம சாதாரணமா முடிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பா கொடுக்குது அப்படிங்கறது இது ஒரு உதாரணம் பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இது கொஞ்சம் காஸ்ட் அப்ப எல்லாம் கேமல் என்பதற்கு வடம் அதாவது கயிறு ஒட்டகம் என இரண்டு பொருள் உண்டு இப்போ கேமல் நம்ம சொல்கிறோம் இப்போ சிஏஎம்இஎல் கேமல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒட்டகம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஆனால் அதுக்கு இன்னொரு பொருள் இருக்குதான் என்னன்னா கயிறு நம்ம வடம் பிடி வடம் பிடிச்சி இருக்கிறேன்னு சொல்றோம் பாத்தீங்களா தேரலாம் அப்போ அந்த வடத்துக்கு இன்னொரு பெயர் வந்து கயிறு அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குது ஓ என்ன சொல்கிறாங்கன்னா ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என மொழிபெயர் மொழிபெயர்த்து நாம் பயன்படுத்தும் இந்த தொடரில் வடம் என்பது பொருத்தமான சொல்லாக அமையும் அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமோ நுழையுமோ அன்றி கயிறு நுழையாது என்ன சொல்றாங்க ஒட்டகத்தோட காதுல வந்து நூல் நுழையும் ஆனா கயிறு நுழையுமா நுழையாது என்பது அந்த மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி சிதறலின்றி மூல மொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க மொழிபெயர்ப்பு நீங்க மொழிபெயர்க்கிறவெல்லாம் சரிதான் அதை கரெக்டாக சரியான அர்த்தத்தோட மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அண்டர்க்ரவுண்டு ட்ரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்திருக்குது அதாவது அண்டர் நம்ம என்ன சொல்லுவாங்க இந்த ட்ரைனேஜ் வந்து எல்லாமே ட்ரைனேஜ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறாங்க அந்த அதை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர் தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர் அதை பயன்படுத்தவும் தொடங்கின நாம வந்து ஆனா என்ன சொல்றான் பாதாள தான் சொல்றோம் இந்த பாதாள சாக்கடை அடைச்சு கிடக்குது இந்த பாதாள சாக்கடை வந்து கிளியர் பண்ணி விடல அதனாலதான் சென்னையில எல்லாம் வெளில வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா ஆக்சுவலி வந்து அதை நம்ம அத பாதாள சாக்கடைன்னு கூட நம்ம சொல்ல சரிங்களா ஆனா அதை வந்து மலையாள மொழியில வந்து அது புதை சாக்கடைன்னு சொல்றாங்க ஏன்னா பார்த்த பாத கிரவுண்டுனாவே அதை அடுக்கிங்க அதாவது தரகின் கீழே புதஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் நம்ம கண்ணுக்கு தெரியல நம்ம அதை திறந்து அந்த ட்ரைனேஜ் இதை திறந்து பார்த்தாதான் நமக்கு வந்து உள்ளக்க சாக்கடை போறது தெரியும் இல்லைன்னா நமக்கு எப்படி அது மேலாக்கில் தரையோட தரையா தானே இருக்கும் அப்ப அது புதை சாக்கடை அப்படிங்கிறது பொருத்தமா இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து இதோட பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய பாடமாக இருக்குது இதில் வந்து நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்து பாருங்க இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியமானதான் இந்த இங்கே குற்றவெங்க டெலி என்பதே தொலை என்பதை குறிக்கும் அப்படின்னா டெலிஃபோன் அப்படிங்கிற தொலைபேசி டெலிஃபோன் அப்படின்னா இப்போ பேசி அப்படிங்கிறது தொலை தொலைபேசி அப்படிங்கிறோம் ஆகவே டெலிக் டெலிகிராஃபு டெலிவிஷன் டெலிஃபோன் டெலஸ்கோப் அடுத்து டெலிமெட்ரி இந்த மாதிரி சொற்களை வந்து மொழிபெயர்க்கிற போது தொலைவரி தொலைக்காட்சி தொலைபேசி தொலைநோக்கி தொலை அளவியல் என்ன என்றவாறு முன் ஒட்டுக்களுடன் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்கிறாங்க ஜஸ்ட் நீங்கள் இதை ரீட் பண்ணால் போதும் ரொம்பலாம் இதில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாருங்க இந்த ரெட் கலர்ல போட்டுக்காங்க ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து ஐயாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன பாருங்க ஜெர்மனில ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஐயாயிரம் நூல்களை வந்து மொழிபெயர்க்கிறாங்க பாருங்க புள்ளி விவரப்படி தமிழ் நூல்கள் பிற மொழி பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன புள்ளி விவரப்படி என்ன சொல்றாங்க அதிகமான நூலை வந்து ஜெர்மன் மொழியில வந்து ஐயாயிரம் நூல்கள் மொழிபெயர்க்கிறாங்க தமிழ் நூல்கள் வந்து பிற மொழிகள்ல மொழிபெயர்க்க அதிகமா மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த வரிசையில முதலிடம் எதுனா ஆங்கிலம் இரண்டாவது இடம் வந்து மலையாளம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலையில் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் வடமொழி ரஷ்ய மொழி வங்க மொழி மராத்தி மொழி போன்றவை இடம்பெறுகிறது பாருங்க ரொம்ப முக்கியமானது தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் பெயர்க்கப்பட்டுள்ளன அதிகமான தமிழ் நூல்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் தமிழை வைக்கிறாங்க எப்பவுமே தமிழ் தான் ஃபர்ஸ்ட் நிற்கும் வேலை பாருங்க ஏன்னா நம்ம நூல்கள் நிறைய நல்ல நூல்கள் இருக்கும் அதனால் அதை வந்து முதல்ல வந்து அதிகமாக மொழி மொழி போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து ஆங்கிலம் இருக்குது ரெண்டாவது இடத்துல வந்து மலையாளம் இருக்குது அது தொடர்ந்து தெலுங்கு ஹிந்தி கன்னடம் வடமொழி ரஷ்ய மொழி வங்க மொழி மராட்டி இது எல்லாமே இருக்குது அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் இதில் இந்த பேரெலாம் வேணாம் ரொம்ப இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்க கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவர் பாருங்கள் கருத்து கருத்து பரி பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை மொழிபெயர்ப்புக்கு மொழிபெயர்ப்பு என்னவென்று அழைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்குது அது ஒரு கலை ஒரு ஆர்ட் அதனால் அது வந்து கலை அப்படின்னு சொல்கிறோம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சில நேரம் இது கூட வீணாவாக வரலாம் ஏன்னா நம்ம எதையுமே இதுவெல்லாம் வராதுன்னு நினைக்கிறதை அங்கே வந்து கொஷின் அணிக்கும் அதனால ரொம்ப முக்கியம் அப்போ நமக்கு வந்து கருத்து பகிர்வு தருவதால் மொழிபெயர்ப்பே வந்து பயன்கலை என்று குறிப்பிடுகிறோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இங்கே வந்துருங்க இங்கே இருக்கு பாருங்க அதாவது குலோத்துங்க சோழன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காசியிலே சாரி காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொல்றப்பங்க காசினி காசியின்ல இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இந்த கூற்று சொன்னவது யாருன்னு கேட்கலாம் யார் சொன்னா குலோத்துங்க சோழன் வந்து சொல்றாரு சரிங்களா குலோத்துங்க சோழன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா காசியில் காசியில இன்று வரை வந்து அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் தமிழில் எண்ணி பேசி மகிழ மகிழ் மகிழ்கிற நிலை வேண்டும் அப்படிங்கிறாரு நெக்ஸ்ட் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலராக உள்ளது மட்டும் படிங்க மற்றது எல்லாமே வேண்டாம் ரொம்ப வளவளம் இருக்குது அடுத்து இது என்ன சொல்றாங்க சென்றடுவீர் எட்டு திசை எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பீர் அப்படிங்கிறாங்க சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைகள் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பீர் அப்படின்னு பாரதி சொல்றாரு அடுத்து தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டுமே வந்து பாரதியோட கூற்று ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க எத்திசையும் புகழ் மணக்க பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் பிரான்ஸ் தேசிய நூ நூக்கூடத்தில் ஏற குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள பாருங்கள் ஃப்ரான்ஸில் தேசிய நூற்கூடத்தில் லைப்ரரியில் என்ன அப்படின்னா ஆயிரத்துக்கும் ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளதுங்கிறாங்க அடுத்து வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் அங்கே இருக்குது தான் இந்தியாவிலே கிடைக்கலை ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சிது என்ன பண்றாங்க பிரான்ஸோட லைப்ரரியில வச்சிருக்கிறாங்க பண்டைய காலத்தில் முதன் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்த நூற்கூடத்தில் இருக்கின்றன பாருங்க ஐரோப்பியரோட ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்கல்ல அப்ப எழுதுன இலக்கண நூல்களும் கையெழுத்து பிரதிகளும் அந்த அங்க இருக்குங்கிறாங்க அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படி படித்த பொழுது இன்றும் அச்சிடப்படாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் மா என்னென்ன தலைப்பு பாருங்க நாமளே அச்சு போடலை அது எல்லாமே காப்பி எல்லாம் அது என்னென்ன நூல் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் பாருங்க மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு அடுத்து சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மானை பிள்ளைத்தமிழ் இது இத்தனை நூல்களும் வந்து அங்க இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தனிநாயக அடிகள் சொல்றாரு இத்தனை புக்க புத்தகமும் நம்ம புத்தகத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அது தமிழ்லேயே வந்து இன்னும் அச்சிடப்படலை ஆனாலும் அவங்க இருக்குது என்னென்ன புக்கு இருக்குது அப்படின்னா மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் மாணிக்க வாசகர் தமிழ் இருக்கிறார் அந்த புத்தகம் அங்கே இருக்குது சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மானே பிள்ளைத்தமிழ் இந்த நூல்கள் எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த பாடம் இந்த யூனிட் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது ரொம்ப பெரிய பாடம் ஆனால் ரொம்ப முக்கியமான பாடம் இதில் பார்த்திங்கன்னா நிறையா நிறைய கொஷின்ஸ் இருக்குது இந்த காரணம் கேட்குறதுக்கு ஏதுவான பாடம் அதால் நம்ம வந்து நம்ம படிச்சிக்கிறது ரொம்ப நல்லது இங்கே பாருங்க பாரதியோட மொழிபெயர்ப்பு அப்படின்னுட்டு இங்கே இது கொடுத்துருக்காங்க எக்ஸிபிஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா காட்சி பொருட்காட்சி நம்ம சொல்லுவோம் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறாங்க எக்ஸிபிஷன் போகிறோம் அப்படின்னா பொருட்காட்சிக்கு போகிறோம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே அது இருப்பு பாதை அப்படிங்கிறாரு என்னது ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே அப்படின்னா இருப்பு பாதை ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி என்ன சொல்கிறாங்க ரெவல்யூஷன்னா புரட்சி ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி இருத்தல் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நாமளும் பயன்படுத்திட்டு வர வார்த்தை இதெல்லாமே பாரதியோட மொழிபெயர்ப்பு சிலது இப்படி கொடுத்து கூட நமக்கு வந்து கூற்றுக்காரணங்கள் கேட்கலாம் இதெல்லாம் ஒரு மொழி பெயர்த்திருக்காரு இது சரியாக தவறான்னு கூட கொடுக்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் படம் தான் ஏன்னா மொழிபெயர்ப்புங்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமான படம் இது வந்து நிறைய வினாக்கள் வந்து கூற்று கூற்றுக்காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்